இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கிற நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் ஏகன்சிஸ் அப்படின்றத நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ஏகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஃபோன்பே நிறுவனத்துலேருந்து ஹைரிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப் ஏகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து எம்எஸ் குளோபல் ஆட்டோமோட்டிவ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நிறுவனத்துக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு நிறுவனத்திலிருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவை அப்டேட் இருக்கு பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெலகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஃபோன்பே நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அட்வைசர் அப்படின்ற ரோலுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வைசர் ரிட்ஸ் அப்படின்ற இந்த ரோலுக்கு தான் வந்து பார்த்தா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோலுக்கு பர்டிகுலரா என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும், குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும் அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயில்டா ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவ் குட் லேர்னபிலிட்டி. ஸோ ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டி வந்து பார்த்தா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் பி அன் ஆக்டிவ் லிசனர் அண்ட் டீல் வெல் அப்ஜெக்ஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாவ் ஸ்ட்ராங் கஸ்டமர் ஓரியன்டேஷன் அண்ட் எபிலிட்டி டு அடாப்ட் ரெஸ்பாண்ட் டு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பி அன் டீம் பிளேயர், ஸோ டீம் பிளேயராக இருக்கணும், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஓப்பன் டு ஃபீட்பேக் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிலிட்டி டு மல்டி டாஸ்க், ப்ரியார்டைஸ் அண்ட் மேனேஜ் டைம் எஃபிஷியன்ட்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் வந்து மேண்டட்டரி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது என்ன டிகிரி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து மேண்டட்டரி. ஸோ 10th ப்ளஸ் டூ அண்ட் நீங்கள் வந்து என்ன டிகிரி பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 0 to 2 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கஸ்டமர் ஃபேஸிங் ரோல். ஸோ இதில் வந்து பார்த்தா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த பிபிஓ ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மல்டிலிங்குவல் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் ப்ளஸ் ரிட்டன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். இன் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் வாஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஸோ லஞ்ச், அதாவது லஞ்ச் வந்து பார்த்தா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபுட் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தா 5 days ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 2 rotational வீக் ஆஃப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், வீக்லி 5 days மட்டும் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோன்பே ஃபுல் டைம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனியில் இந்த சேலரி அதுக்கப்புறம் வந்து அதர் பெனிஃபிட்ஸ்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம், பேரண்டல் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மொபிலிட்டி பெனிஃபிட்ஸ், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் பெனிஃபிட்ஸில் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ், ஸோ ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் பர்டிகுலராக வந்து சில டிகிரிஸ் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அது மூலிமா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து கார் லீஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மொபைல் அண்ட் ப்ராட்பேண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட், சேலரி அட்வான்ஸ் பாலிசி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு நான் வந்து அப்ளை பண்ணணும், இந்த டீட்டெயிலாக நான் வந்து படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்டாக படித்து பாருங்கள். ஸோ இந்த அட்வைசர் ரெட்ஸ் அப்படின்ற இந்த ரோலுக்கு நம்ம வந்து சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா எம்எஸ் குளோபல் ஆட்டோமோட்டிவ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான எம்ப்ளாயருக்கான காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியில், இந்த எம்எஸ் குளோபல் ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற இந்த கம்பெனியில் 50 vacancies வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமா படிச்சிருக்கோங்க அண்ட் பிஇ பண்ணியிருக்கோங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 2019, 2020, 2021 and 2022 பாஸ்ட் அவுட்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிஇ டிப்ளமாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்பெனி நேம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எம்எஸ் குளோபல் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரகடம் லொக்கேஷனில் இருக்குது. டேக் ஹோம் சேலரி வந்து டிப்ளமா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 13,250 rupees அப்படின்றது டேக் ஹோம் சேலரி. அண்ட் இந்த பெனிஃபிட்ஸு அதர் கன்செப்ஷன் எல்லாமே தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் ஹேண்ட் வந்து
13,250 rupees அப்படின்றது டிப்ளமா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டேக் ஹோம் சேலரி ஃபார் பிஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,250 rupees அப்படின்றது டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பெனி அப்ரண்டிஷிப் அண்ட் கம்பெனி ட்ரெயினிஸ் அப்படின்ற இந்த ரெண்டு டெசிக்னேஷனில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20th June ஸ்டார்ட் ஆகி 25th June வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அதாவது இந்த வீக் ஃபுல்லாக இந்த கம்பெனியில் இன்டர்வியூ வந்து நடக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் சென்ட் எஸ்எம்எஸ் இன் வாட்ஸ்அப் த பிலோ நம்பர். ஸோ இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ரெசியூம்ஸை ஷேர் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்க மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட ரெசியூம்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் உங்களோட ரெசியூம்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக ஃபோன்பே நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கவங்க எம்எஸ் குளோபல் ஆட்டோமோட்டிவ் அப்படின்ற கம்பெனியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அதுதான் திஸ் இஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.